ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஐபோன் 16 அண்ட் 16 பிளஸ் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். நேத்து தான் இந்த ஐபோன் 16 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள இன்னும் டீட்டெயில்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த ஐபோன் 16 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு மொபைல் தான் இந்த ஐபோன் 16. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பர்சனலாகவும் பிரைவேட்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த ஐபோன் 16 சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஐபோனோட டிசைன் பார்த்துட்டீங்கன்னா, ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துட்டீங்கன்னா ஆக்ஷன் பட்டன், வேல்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஐபோன் 16 பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்காகவே டிசைன் பண்ண ஒரு மொபைல் தான் இந்த ஐபோன் 16. இந்த ஐபோன் 16 மூலமாக பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன ரைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை வந்து சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆப்பிள் நிறுவனத்தாலேயோ வந்து நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் எந்த டேட்டாவும் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் பார்த்துட்டிங்கன்னா செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஐபோனில் இருக்கிற ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் மூலமாக நாம் எதையும் ஈஸியாக ரைட் பண்ணவும் ஃபோக்கஸ் பண்ணவும் கம்யூனிகேட் பண்ணவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம ரைட்டிங் டூல் யூஸ் பண்ணி நாம ஒரு கான்வர்சேஷன் டைப் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை நாம ஈஸியா ப்ரூஃப் ரீடும் பண்ணிக்க முடியும். இல்லை அதை ரீரைட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதை ரீரைட்டும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம ரைட் பண்ண டெக்ஸ்டை செலக்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதை சம்மரைஸும் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம ஐபோன்ல ஏதாவது ஆடியோ ரெக்கார்ட் பண்றோம் இல்லை டிரான்ஸ்கிரிப்ட் பண்றோம் அப்படின்னா நாம இந்த ஆடியோவை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு அதை வந்து நாம சம்மரைஸ் பண்ணியும் கேட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ். இமெயில்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் இமெயில்ஸ், அதாவது ஏதாவது டேட் ஸ்பெசிஃபை பண்ணி வந்திருக்கிற இமெயில்ஸ்ல, அதாவது ஒரு இன்விடேஷன் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த இமெயில்ஸ் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டியோ அதுதான் வந்து இன்பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல ஷோ பண்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், கஸ்டமைஸ்ட் எமோஜி வந்து நாம கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், நாம இமேஜ் பிளே கிரவுண்ட் ஆப் மூலமா வந்து யூனிக்கு போட்டோஸும் நாம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம போட்டோ இப்ப கேப்சர் பண்றோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அன்வான்ட் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணி ரிமூவும் பண்ணிக்க முடியும். இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஐபோன் 16 ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேமரா கண்ட்ரோல். கேமரா கண்ட்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்லேயே வந்து கேமராவோட ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து கேமரா கண்ட்ரோலை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும் கேமரா ஆப் வந்து லான்ச் ஆயிரும். அடுத்து நம்ம ஜஸ்ட் இன்னொரு கிளிக் பண்ணாவே போதும் நம்ம ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ மோட்ல பார்த்துட்டீங்கன்னா, வீடியோ மோட்ல இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும் வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அடுத்து கேமரா கண்ட்ரோலை ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாவே போதும் நமக்கு ஜூமிங் ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து கேமரா கண்ட்ரோல் பட்டனை லைட்டா டபுள் டேப் பண்ணா, அதாவது டபுள் கிளிக் பண்ணாவே போதும் நமக்கு கேமராவோட செட்டிங்ஸ் எல்லாம் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். அதுல ஸ்லைட் பண்ணி நமக்கு என்ன செட்டிங்ஸ் வேணுமோ அதை நம்ம இதுல செட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா செட்டிங்ஸ். ஐபோன் 16ல கேமரா செட்டிங்ஸை யூஸ் பண்ணி 48 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ் நாம் எடுத்துக்கலாம். இதுல 2x வரைக்கும் நாம் வந்து ஜூமிங் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அல்ட்ரா ஒயர்ட் கேமரா. இந்த அல்ட்ரா ஒயர்ட் கேமராவில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஃபோக்கஸ் மூலம் ஷார்ப் அண்ட் மேக்ரோ போட்டோ அண்ட் வீடியோஸ் நாம ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த அல்ட்ரா ஒயர்ட் கேமரா மூலம் லோ லைட்ல கூட ஹை ரெசல்யூஷன்ஸ் போட்டோஸ் நாம கேப்சர் பண்ண முடியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேக்ரோ மோட்ல பாத்தீங்கன்னா மேக்ரோ மோட்ல எந்த ஆப்ஜெக்டும் ரொம்ப க்ளோஸ் அப்பா இருந்தா கூட அதை வந்து கிறிஸ்டல் கிளியரா ஹை ரெசல்யூஷன்ஸ்ல நாம கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது 0.5x இருந்துச்சுன்னா, அதாவது 4 மடங்கு பெரிய போட்டோவா இருந்தா கூட அதை நாம இந்த அல்ட்ரா ஒயர்ட் கேமரா மூலம் கேப்சர் பண்ணிக்க முடியும்.
அடுத்து 1.0x இருந்துச்சுன்னா 48 megapixel கேமரா மூலம் வந்து ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ 2x மோட்ல இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்டை நாம ஜூம் பண்ணி 2x ஜூம் பண்ணி அதை 48 megapixel கேமரா மூலமா வந்து கேப்சர் பண்ணவும் முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆடியோ மிக்ஸ். இந்த ஆடியோ மிக்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா நாம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய வீடியோவில் இருக்கிற வாய்ஸை 3 different வாய்ஸுக்கு நாம வந்து மாத்திக்க முடியும். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரேம் அண்ட் ஸ்டுடியோ அண்ட் சினிமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷனுக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ இன்ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராவில் எந்த ஆப்ஜெக்ட் கேமராவில் நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமோ அவங்க வாய்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும், மற்றவங்களோட வாய்ஸ் வந்து இதில் ரெகனைஸ் பண்ணாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ மோட். இப்போ ஸ்டுடியோ மோட்னாவே நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஸ்டுடியோக்குள்ள இருந்து நம்ம பேசும்போது நம்மளுடைய வாய்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இதில் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கவும் முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சினிமேட்டிக் மோட். சினிமேட்டிக் மோடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமில் என்னென்ன வாய்ஸ் வருதோ எல்லாமே ரெகனைஸ் ஆகி இப்போ ஒரு சினிமாவில் வர வாய்ஸ் மாதிரி நம்ம அதில் கேட்கவும் முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது A18 சிப். இந்த A18 சிப் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது ப்ரீவியஸ் வெர்ஷனான iPhone 15 பார்த்தீங்கன்னா A16 சிப் தான் கொடுத்துருந்தாங்க, பட் இதில் பார்த்தீங்கன்னா A18 சிப் கொடுத்துருக்காங்க. இந்த A18 சிப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுக்காகவும் பேட்டரியோட லைஃபுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த A18 சிப் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேட்டரி லைஃப். இந்த iPhone 16 பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டரி செட்டப்பே கொடுத்துருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸை நல்லா மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் இந்த A18 சிப்பை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய பேட்டரி செட்டப்பே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம இதில் வந்து 25 watts அல்லது 30 watts அடாப்டர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா 30 minutesல் பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் பேட்டரி வந்து லோட் ஆயிரும். iPhone 16 Plus பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை 27 hoursக்கு வந்து கண்டினியூவா வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. iPhone 16 பார்த்துட்டீங்கன்னா ஒரு வீடியோவை 22 hoursக்கு கண்டினியூஸா வாட்ச் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ஷன் பட்டன், ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவிலே நிறைய இந்த ஆக்ஷன் பட்டன் பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்த ஆக்ஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி கேமரா மோட், ஃபோக்கஸ் அண்ட் ஃபிளாஷ் லைட் இது மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸையும் நாம செட் பண்ணிக்கலாம். இப்ப கலர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 different கலர்ஸ்ல வந்து இந்த மொபைலை இப்ப வந்து லான்ச் பண்ணிருக்கிறாங்க. அடுத்து நாம பார்க்க போறது பிரைசிங். iPhone 16 பார்த்தீங்கன்னா 79,900 வந்து இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி iPhone 16 Plus பார்த்தீங்கன்னா 89,900 இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா 13 September ஸ்டார்ட் ஆகுது. அதே போல September 20th இருந்து எல்லா ஸ்டோர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த iPhone 16 வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் iPhone 16 அண்ட் 16 Plusல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.